அரசியல் சாசனத்துடைய ஆன்மா போல திகழ்கின்ற மக்கள் சமத்துவம், சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் என்கின்ற தத்துவத்தை குழிதோண்டி புதைத்து மக்கள் சமூகத்தை மத கோடாரியால் விளக்கின்ற ஒரு சட்டத்தை மத்தியிலே ஆண்டு வருகின்ற மதவாத அரசு ஏற்றியிருக்கின்ற வேளையிலே இந்த நாட்டினுடைய சமத்துவத்தை, சமூக நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்தியா முழுவதும் மக்கள் எழுந்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். கல்வி நிலையங்கள் வர்த்தக பூமியாக மாறி இருக்கின்றன. அதன் ஒரு அங்கமாக நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் ஏராளமான 80க்கும் மேற்பட்ட மக்கள் நல அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக, சட்டம் மக்களுக்கு வழங்கியிருக்கின்ற உரிமையை பாதுகாப்பதற்காக, சட்டத்தின் முன்னால் யாவரும் சமம் என்ற நிலைமையை பாதுகாப்பதற்காக சென்னையிலே ஒரு மாபெரும் பேரணியை நடத்த இருக்கின்றார்கள். நாளை நடக்க இருக்கின்ற இந்த பேரணியை முன்னிட்டு ஒரு பரப்புரையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இன்று சென்னை முழுவதும், மத்திய சென்னை மாவட்டம் முழுவதும் கையில் எடுத்திருக்கின்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த தோழர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்தியா பூரண சுதந்திரம் பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலில் போட்டதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனுடைய மத்திய குழுவிலே ஹசரத் மொஹானி அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். ஹசரத் மொஹானியினுடைய ஒரு மேற்கோள், அவர்கள்தான் கொலை செய்தார்கள், அவர்களைதான் வழக்கை விசாரிக்கிறார்கள், அவர்கள்தான் நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார்கள், நான் என் பிள்ளையின் மரண கொலைக்கு எங்கு சென்று நீதி கேட்பேன் என்று ஒரு கவிதை மேற்கோள் அவர் காட்டியிருப்பார். இன்றைய நாட்டின் நிலைமை அவ்வாறுதான் இருக்கின்றது. அவர்கள் எல்லா சட்டங்களையும் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் நினைத்ததை நிறைவேற்றுவோம் என்று களமிறங்கி இருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்போம், இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு மதம் எப்பொழுதும் ஒரு அடிப்படையாக இருந்ததில்லை. நாடு பற்றி எரிந்து கொண்டிருந்த பிரிவினை காலத்திலே இந்திய அரசியல் சாசனம் எழுதப்படும் போது கூட பாகிஸ்தானிலிருந்து இங்கே வருகின்ற எவருக்குமே குடியுரிமை என்று சொன்னார்களே தவிர இங்கே வரக்கூடிய இந்துவுக்கு மட்டும்தான் குடியுரிமை என்று சொல்லவில்லை. 5 ஆண்டுகள் வசித்தாலே குடியுரிமை தரலாம் என்று பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகின்ற நாடுகளில் இருந்து வந்தவருக்கு சட்டத்தை திருத்துகிறார்கள். அதுவும் முஸ்லிம்களுக்கு வழங்கக்கூடாது என்று கொடுமையான நிபந்தனையை போடுகிறார்கள். இந்த தமிழ் மண்ணிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாகிய ஈழத்தமிழர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மோடு உறவாடி வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்கிறார்கள். இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, ஆனால் ஈழத்திலிருந்து, இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை உண்டு, ஆனால் பூட்டானில் இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. முஸ்லீமாக இருந்தால் எங்கிருந்து வந்தாலும் இந்த நாட்டிலே குடியுரிமை கிடையாது. அதுபோல என்ஆர்சி என்று கொண்டு வரக்கூடிய நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்பதிலே குடிமகனாக இருக்கக்கூடிய ஒருவனை குடியுரிமை இல்லாதவன் அறிவித்து விட முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுடைய குடும்பம் இன்றைக்கு இந்திய குடிமக்களே இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்கில் போரிலே ஜனாதிபதி விருது பெற்ற இராணுவ அதிகாரி சனாவுல்லா அவர்கள் இன்றைக்கு தடுப்பு காவல் முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இந்திய குடிமகனே இல்லை என்று சொல்லிவன் என்று சொல்வார்கள். அதிலே என்ஆர்சி பதிவேட்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட 19 லட்சம் பேர் குடியுரிமை அற்றவர்கள், சட்டவிரோத குடியேறிகள் என்ற போது அதிலே 12 லட்சம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான். ஆனால் அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, 7 லட்சம் முஸ்லீம்களை தான் நாங்கள் வெளியேற்றப் போகிறோம் என்று சொல்லி மத கோடாரி கொண்டு இந்த மாபெரும் நாட்டை விளக்க நினைக்கின்ற பாசிசவாதிகளுக்கு எதிராக செங்குடி ஏந்தி புறப்பட்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த இன்னொரு சுதந்திர போராட்டம் வெல்ல வேண்டும், அரசியல் சாசனம் நாட்டை ஆள வேண்டும், பாசிசம் மண்ணில் வீழ வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை குறித்து தெரிவிக்கிறேன்.